எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹானர் 9N. இது பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டு எஃப்ஆர்பி விழுந்துருச்சு. ஸோ இதை வந்து எம்ஆர்டி டேங்கில் மூலம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டூல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணி டூல் லிங்கையும் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள செட்டப் பண்ணாமல் ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் வந்து இதாயிரும். இப்போ உள்ள நான் செட்டப் உள்ளே போகிறேன், அப்டேட் கேட்குது, செக்கிங் அப்டேட். ஸோ இது வந்து இடிஎல் மோடு வச்சு தான் நம்ம எம்ஆர்டி டேங்கில் மூலம் எஃப்ஆர்பி வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது, இது மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டு லாக் ஆகி போயிடும். ஸோ உள்ளே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எம்ஆர்டி டேங்கில் வாங்கினோம்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்போ கிளிக் பண்ணி எம்ஆர்டி டேங்கில் நிறைய டேங்கில் இருக்க லிங்க் இருக்குது, செக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி அதை வாங்கிக்கலாம். டேரெக்டாக கிளிக் பண்ணி இதை வந்து மோல்டின் டைப் இதை ஃபேக்டர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும், ஏன்னா இடிஎல்ல வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இடிஎல் டெஸ்ட் பாயிண்ட்டை வச்சு கிளிக் பண்ணி தான் நம்ம குவால்காமில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லக்கில் அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கும், ஒன்று எர்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டு, ஒன்று க்ரௌண்ட் ஃப்ளோர், ரெண்டையும் டச் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் சுருங்கினா ஆட்டோமேட்டிக்காக குவால்காம் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கான், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். ஓகே, இப்போ வந்து எம்ஆர்டி வந்து வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி சாஃப்ட்வேர் 3.53. இந்த சாஃப்ட்வேர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன் பண்ணிக்கலாம். இந்த 3.53 வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இந்த சாஃப்ட்வேர் லிங்க். ஓகே, இது டேங்கில் இன்சர்ட் பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியும், வித்தவுட்ல பண்ண முடியாது. கிராக் வெர்ஷன் யூஸ் ஆகாது, பார்த்துக்குங்க, கிராக் வெர்ஷன் யூஸ் ஆகாது. ஸோ அந்த ரெண்டு பாயிண்டை கிளிக் பண்ணிவிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பாயிண்டை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் சொல்லணும்னா தான் உங்களுக்கு இதுவும் அது குவால்காம் டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், போய் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் போய்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவால்காம் டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்க, டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஹானர் வந்து 1.0 டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டி எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ஐபட்டன்லேயும் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, 6659 இது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஸோ குவால்காம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, குவால்காம் வந்துருச்சு எனக்கு ஹவாய், அந்த ஹவாய் 1.0 அந்த இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம், போர்ட்டபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஃப்ளாஷ் ரன் ஆகும், இல்லாட்டி ஆகாது, அதையும் பார்த்துங்க. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணி டேட்டாக்கள் ப்ரெஸ் வரணும், போட் மெத்தடு. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் அக்கௌண்ட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அன்லாக் அக்கௌண்ட்டில் போய்ட்டு எரைஸ் எஃப்ஆர்பி கொடுத்து ஸோ திருப்பி வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். அதே மாதிரி போட்ட கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ எரைஸ் கொடுத்துட்டு தான் பண்ணணும், அது கொடுக்காமல் பண்ணிட்டோம். ஓகே, திருப்பி நம்ம ப்ளாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் அன்லாக்கில் போய்ட்டு மார்க் பண்ணிட்டு எரைஸ் எஃப்ஆர்பி கொடுத்துருக்கேன். ஓகே, திருப்பி ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், திருப்பி அன்லாக்கில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பி ஒரே நிமிஷம், இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வந்துடும் உங்களுக்கு. எரைஸ் எஃப்ஆர்பி வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும், இது மாதிரி எரைஸ் எஃப்ஆர்பி போய்ட்டு அப்படியே கனெக்டில் வச்சு ஃப்ளாஷ் முடிஞ்சோடனே டேட்டா கப்பில் சோறு கொடுங்க வேணாம், அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீபூட் ஆகும் மொபைல், அப்படியே வச்சுருங்க, ரீபூட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் மாதிரி ஆகிட்டுருக்கும். அதை காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்டரி ரீசெட்னா அப்படியே ஆகிட்டே இருக்கும், எரைஸ் எஃப்ஆர்பியும் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டிரைவர்ஸ் மெயினாக இன்ஸ்டால் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும், அதையும் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் எஃப்ஆர்பி எடுக்கிறத பற்றி போட்டிருப்பேன், ஸோ இருந்தாலும் இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அதில் டிரைவர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஓகே, கம்ப்ளீட் ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா டேங்கில் இன்சர்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் வந்துடும் உங்களுக்கு.
ஸோ செட்டப் வந்தோடனே உங்களுக்கு உள்ளே போயிடும். இப்போ வந்து ஹானர் லோகோ வந்துருச்சு. ஸோ மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். லோகோ ஹானர் லோகோ வந்துட்டுருக்கு. ஒன் ஆர் டூ மினிட்ஸில் உங்களுக்கு செட்டப் வந்துடும். ஒன் மினிட்ஸ் கூட வந்துடும் நிச்சயம். ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் டிரைவர் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பல வீடியோ வேணும்னா ஓகே செட்டப் வந்துருச்சு. ஓகே இப்போ ஸ்டார்ட் கொடுத்தலாம். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஓகே அக்ரி. ஸோ ஆல் அக்ரி கொடுத்துட்டு ஸோ லேட்டாக கொடுத்துட்டு தென் ஆல் ஆல் அக்ரி ஆல் கொடுத்துட்டு ஓகே அக்ரி ஆல் ஓகே நெக்ஸ்ட் ஓகே மோர் அக்ரி ஓகே டன் ஓகே. இப்போ செட்டப் அஸ் நியூ கொடுத்துடலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நாட் நவ் கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே கேட் ஸ்டார்ட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே சக்ஸஸ் சூப்பர். கம்ப்ளீட்டாக வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் எம்ஆர்டி டேங்கல் மூலம். ஓகே இப்போ செட்டிங்கில் போய் பார்க்கலாம். ஹானர் 99 மாடல் பார்த்தீங்கன்னா. ஸோ செட்டிங் தென் சிஸ்டம்ஸ் ஓகே அபவுட் ஃபோன் ஓகே ஆனர் 99 ஓகே டன் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.